ஞானிகளே இங்கு வாருங்கள். பிரியமுடன் நீங்கள் காண வந்த பெருங்குடி யூதரின் மன்னர் அவர் பெத்லகேமில் பிறந்துள்ளார். போய் அவர் தரிசனம் காணுங்கள். திரும்பி வருங்கால் என்னிடத்தில் திருமகன் விவரம் கூறுங்கள். நானும் சென்று வணங்கிடுவேன். நலமே வாழ வாழ்த்திடுவேன். நன்றி நன்றி அம்மண்ணா. நலமே வாழ்க நெடுங்காலம். ஞானியரே நீங்கள் மீண்டும் ஏரோதுவை சந்திக்க வேண்டாம். வேறு வழியாக நாடு திரும்புங்கள். வேறு வழியாக நாடு திரும்புங்கள். ஆகட்டும், அப்படியே செய்கின்றோம். யோசேப்பே நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் அழைத்து கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனென்றால் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேட போகிறார். மரியா விரைவாய் எழுந்திடுவாய். மாபெரும் அபாயம் சூழ்கிறது. குழந்தையின் உயிருக்கு ஆபத்து. கொண்டு செல்வோம் எகிப்துக்கு. கொண்டு செல்வோம் எகிப்துக்கு. ஏமாற்றி விட்டார்களே, என்ன ஏமாற்றி விட்டார்களே! ஏரோது மன்னன் இழைத்தவனா? எதிரியை கொல்லாமல் விடுவேனா? யாரங்கே யாரங்கே, இங்கே ஓடிவா! எந்த ஆணை இதுதான் என்று ஏட்டில் எழுதிடுவாய். பெத்லகேம் மற்றும் அதை சூழ்ந்த பகுதியில் உள்ள இரண்டாண்டும் அதற்கும் குறைந்த வயதுடைய ஆண் மகவனைத்தையும் மிச்சமின்றி கொன்றே குவியுங்கள், கொன்றே குவித்திடுங்கள். புலம்பலும் பேரழுகையுமா இருக்கிறது. ராகேல் தனது குழந்தைகளுக்கா அழுது புலம் குழந்தைகள்
இது புதிய சிந்தனை, நிறைய சிந்தித்து
இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். நான் பிரதி அந்த பிரதியை முழுவதுமாக உள்வாங்கி அதை தான் ஒரு இயக்குநராக சிறந்த முறையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்தது ஏழாவது மன்னன் ஐயா முன்னுக்கு இந்த நாடகத்தை பார்த்துவிட்டு இப்பொழுது இவர்களை பாராட்டாமல் போனால் நித்திரம் விட முடியாது. அதுதான் சரியான தம்பிக்கு இது இரண்டாவது விடம் சரியா சென்ற பொங்கல் பழக முதலாவது விடம் போன்றார் மூன்றாவது வந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு பெரிய வேடம் தாங்கி இருக்கிறார். இவருக்கு ஒப்பனை செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது பக்கத்தில் ஏரோது மன்னன் கோபக்காரன் தானே? ஆமாம், நல்ல கோபக்காரன் தான் என்பதற்கு அதற்கேற்ற மாதிரி அவருடைய புருவங்கள் எல்லாம் வரைந்தேன். நான் எதிர்பார்க்கவில்லை இப்படி அசத்துவார்கள். அந்த தோளை போட்டிருக்கின்ற துணி அதை கூட நடிக்க வைத்திருக்கிறார். கோபம் வரும்போது அந்த துணியை ஒரு சுழற்சி இது உடுப்பு உடுத்தா பிறகு வர நடிப்பு ஒத்திலே இந்த உடுப்பு இருக்காது உடுத்தா பிறகு வர நடிப்பு தான் அதற்கு பாத்திரத்தோடு ஒன்று நான் தாங்கள் பாராட்டின மற்றது இன்னொரு ஆள் தம்பி நீங்க வரையா பார்க்கிறாங்க ஒப்பனை செய்தவர் எனக்கு தானே சேர்த்து விட முன்னு வச்சுவதில் இருந்து வர போறாண்டு பள்ளத்தாடி கலப்ப முடியும் பரவாயில்ல. ஆனா அவர் நல்லா செய்த இதுல சின்ன பிள்ளை ஒவ்வொருத்தரையும் விரைவில் வேண்டி வாழ்ந்த முடியாமல் வருகிறேன் பேசறியவில்லை தம்பி துவாரன் கட்டிய காலம் போல என்ற பார்த்திருக்கிறேன். ஒரு நாடகத்தை உங்களிடம் கொண்டு வந்து தருவதற்கான வேலை அவருடைய வேலை இந்த பாத்திரங்களை வெளிப்படுத்துகின்ற வேலை அதை அழகாக செய்தார். மற்றது இந்த நாடகத்தை தொகுத்து வழங்கிய நாட்டிய தாரர்கள் ஒவ்வொரு இடையங்களையும் உங்களுக்கு எடுத்து எம்ப நாட்டியமாடினார்கள். விதம் விதமாக புதுசு பழசெல்லாம் கலந்த அப்படியே குளச்சாடி மிகுந்த பாராட்டுகள் வாழ்த்துகிறேன். கூடுதலான உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்க சொன்னீர்கள் பெயர் தெரியவில்லை இருப்பினும் நான் உங்களோட கேள்வி இங்கு இந்த குழந்தை முதல் பெரியோர் வரை நடிப்பில் ஏதாவது குறைவிட்டார்களா? ஒட்டுமொத்தமாக உங்களை கேள்வியேன் அங்க இருக்க முடியாமல் இங்க வந்து கூட கேட்டு உங்களுக்கு வந்தாட்டா என்னதுங்க வந்தனா அது நன்றி இப்பொழுது பாராவிட்டால் உங்களுக்கு நித்ததே வராது என்பதனால் வந்திருக்கேன். நன்றி. இப்போது இந்த வேளையில் நடனத்தை நாடி வந்தவர்கள் சரி இதற்கான என்னுடைய நல்லா வந்து நான் ஒவ்வொரு ரெண்டாவது கிலோ தான் வருவேன் அப்பதான் பிராக்டிஸ் செய்வேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபுல் டான்ஸுகளையும் நடனத்தையும் நடிப்பையும் கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறாங்க இவங்க எல்லாரும். ஸோ அவங்களுக்கு என்னுடைய சார்பான மிகப்பெரிய நன்றி. என்னுடைய முதலாவது நான் நம்ம சொன்ன மாதிரி முதலாவது நாட்டிய நாடகம் இதை இன்னும் தொடர்வதற்கு நீங்கள் தான் கண்டிப்பாக எனக்கு ஒத்துழைக்கணும். மற்றது இந்திரா ஆண்டிக்கு நான் முக்கியமாக நன்றி சொல்லணும். மன்னிக்க வேண்டும், ஒரு குட்டி நட்சத்திரத்தை தவற விட்டு விட்டேன். இப்பொழுது போன போதுதான் தெரிந்தது குணானுடைய தேதி உங்களுக்கு அது ஒரு வயது ரெண்டு வயது பிள்ளைக்கு கொடுக்கச்சு. நான் நினைக்கின்றேன்
இன்று இயேசு பாடனாக நடித்த அந்த பாடலுக்கு கொடுக்கலாம். எங்கே உங்கள் கனவுகளுக்கு இந்த பெற்றோரை எங்கே வருவார்கள் அன்போடு வேண்டுகொள்கிறேன். வாருங்கள் பெற்றோர். உங்களோட தாய்மையான வேண்டுகோள் வேற வசதி மூலம் அவரை மேடைக்கு அதற்கான அன்போடு வேண்டுகொள்கிறேன். உங்கள் பலத்த கரவசத்தை கொடுங்க. நன்றி. வாருங்கள் வாருங்கள். சரி, இவரு இங்கு நடனமாடிய பிள்ளைகள் நினைத்து ஏதோ உங்களை நான் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள் பிள்ளைக்கு உரியவர்கள். ஓ, பிள்ளை நிந்திரையா இருந்த பிள்ளைக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் அவர் நல்ல நிந்திரை கொள்கின்றார். நன்றி நன்றி அம்மா நன்றி. இப்போது இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிய சிறுவர்களுக்கு பரிசு வழங்குகின்றார். பென்சியா அவர்கள், ரோஜானா ஞானானந்த், ஆரவி விக்னேஸ்வரன், தரிகா குலசிங்கம், ஜதிகா குலசிங்கம்,
வர்த்தமரம். ஸ்டெஃபானி வசந்தகுமார், எஸ்டர் ஞானானந்த், கண்டிப்பா நான் எஸ்டரையும் ரன்யாவையும் புரிம்பா ஸ்டெஃபானியும் சேர்த்து புரிம்பா சொல்ல வேண்டும். என்ன நான் எப்ப எல்லாம் திருப்படிச்சு இந்த பாக்ஸை கொண்டாடிங்களா, நான் மணி திறப்ப கொண்டாடிங்களா, உடனே உடனே ஓமாக்கா ஓமாக்கா ஓகே செய்யறோம் ஓகே அக்கா. ஒரு நாளுமே நான் கோவிச்ச கூட கோவிச்சது இல்லை, எப்பயுமே சிரிச்ச முகத்தோட எப்பயும் கதை பாக்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுடைய குணம் வந்து உண்மையா தங்க மனக்குணம், நிறைய நிறைய கலைகள் இருக்கின்ற பிள்ளைகள். வருங்காலத்துல நாங்க இங்க இல்லாத நேரத்துல அவங்க தான் இதை நடத்துவாங்க என்று நான் நினைக்கிறேன். ரம்யா ஞானானந்த், ராகவி விக்னேஸ்வரன், சஞ்சிகா முகுந்தன், பத்மா